மோடியிடம் மன்னிப்பு கேள். மாலத்தீவு அதிபருக்கு எதிர்க்கட்சிகள் அழுத்தம். சீன ஆதரவாளரான மாலத்தீவின் தற்போதைய அதிபர் முகமது முயிசு தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவை வெளியேற்றுவோம் என கோஷமிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து வருகின்ற மார்ச் 15 தேதிக்குள் இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவரது அரசு கெடுவிதித்துள்ளது. இதற்கிடையில் பிரதமர் நரேந்திரமோடி லட்சத்தீவு சென்று சமூக வலைதளங்களில் படங்களை பதிவிட்டார். அது தொடர்பாக மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திரமோடியை மிக இழிவாக வகையில் விமர்சனம் செய்ததால் இருநாடுகளிடையே உறவுகளில் மேலும் பதற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலத்தீவுகளுக்கு செல்லும் இந்தியா சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து மாலத்தீவின் பிரதான எதிர்க்கட்சிகளான மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் மாலத்தீவு ஜும்ஹூரி கட்சி ஆகியவை இணைந்து இந்தியாவுடனான உறவு நீண்ட உறவு என்றும் இந்தியாவுடன் உறவு பாதிக்கப்பட்டால் மாலத்தீவு வளர்ச்சியடையாது என்றும் எனவே இந்தியாவுடன் அதிபர் முயிசு சுமூகமாக செல்ல வேண்டும் என கோரி கூட்டறிக்கை விடுத்தனர். ஆனால் அந்நாட்டு அதிபர் முயிசு இவற்றையெல்லாம் கேட்பதாக தெரியவில்லை. சமீபத்தில் 5 பயணமாக சீனா சென்று வந்த பின் அவரது சீன நெருக்கங்கள் மட்டுமே அதிகமாக உள்ளது. இந்நிலையில் மாலத்தீவு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி பிரதமர் முயிசுவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர தயாராகி வருகிறது. அங்கு உறுப்பினர்களுக்குள் அடிதடி ஏற்பட்டதாகவும் செய்திகள் வந்தன. இது தொடர்பாக அக்கட்சியின் நாடாளுமன்ற துணைத் தலைவர் அந்தோன் ஹுசைன் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அதிபர் முயிசுவை பதவி நீக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக போதுமான எம்பிக்கள் தங்கள் வசம் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் முகமது முயிசுவுக்கு நெருக்கடி அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மாலத்தீவு ஜும்ஹூரி கட்சியின் தலைவர் காசிம் இப்ராஹிம் எந்தவொரு நாட்டை பற்றியும் குறிப்பாக அண்டை நாட்டுடனான உறவை பாதிக்கும் வகையில் நாம் பேசக்கூடாது. ஆனால் நமது நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதிபர் முகமது முயிசு இந்திய பிரதமர் மோடி மற்றும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என எச்சரிக்கையுடன் அறிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.